Hello guys, welcome to Animemaniac. Already thumbnail paathirupinga. And yeah, we are finally going to see the battle between the ghost of Uchiha versus the Solo King. ஓகே, இந்த பேட்டில் யார் வின் பண்ணுவா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த லெஜெண்டரி மடரா உச்சிஹாவோட பிரைமை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மாங்கியக்கியோ ஷாரிங்கன், இட்டர்னல் மாங்கியக்கியோ ஷாரிங்கன், அஷிராமா சேஜ் மோட் மடாரா, ரெனேகன் மடாரா, இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் மடாராவை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சோலோ கிங்கோட பிரைமை நம்ம பார்த்துருக்கோமானா இல்லை. ஏன்னா இட்டாச்சிக்கு க்ரானிக்கல்னஸ் இருந்தது இல்லையா. உச்சிஹா கிளான்ல இருந்த எல்லாரையும் கொன்னதுக்கப்புறம் அவன் ஒரு மோசமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருப்பான். இதெல்லாம் தான் இட்டாச்சிக்கு இந்த க்ரானிக்கல்னஸ் வரதுக்கு காரணம். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, சிமோட்டோ இட்டாச்சியை பண்ண நர்ஃப்ல இது ஒரு பெரிய நர்ஃப்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இட்டாச்சி சிக்னஸ் இல்லாமல் இருந்திருந்தா அவனோட பிரைம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, அவனோட பேஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அவனோட பிரைம் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். இட்டாச்சி தேர்ட் கிரேட் ஷினோபி வார் நடக்கும்போது அவனோட ஃபாதர் ஃபுக்காக்கு கூட வார் சைட்டுக்கு போகிறான். அப்போ அவன் தண்ணி கொடுத்த ஒரு ஷினோபி அவனையே அட்டாக் பண்ண வரும்போது இட்டாச்சியோட பாடி சப்கான்சியஸாகவே ரியாக்ட் பண்ணி அவனை கொன்னுடுவான். அஃப்கோர்ஸ் அந்த எனிமி அப்போ வீக்காக தான் இருப்பான். ஆனாலும் இட்டாச்சி இதை பண்ணும்போது அவனுக்கு வெறும் 4 வயசு தான் ஒன்னும் ஷேரிங்கன் மிராக்கள் எல்லாம் தாண்டி இட்டாச்சி ஒரு கெனின் ஆகிறதுக்கு முன்னாடியே லீஃப் வில்லேஜோட நிஞ்சா அகாடமிக் எக்ஸாம்ல செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஜீனியஸ் தான் இட்டாச்சி, ஈவன் ஒரு கெனின் ஆகிறதுக்கு முன்னாடியே. அது மட்டும் இல்லாம இட்டாச்சி சுனின் எக்ஸாம்ல தனியா பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அதுல ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் மிஷின் பார்த்திருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் த கிரீப்பி உரச்சி மாறோவ டீம் 7 ஒரு ஃபாரஸ்ட் குள்ள என்கவுண்டர் பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் மிஷினை இருக்கிறதுல ஃபாஸ்டா முடிச்ச ஸ்கோர் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இட்டாச்சியோடது. அண்ட் அப்கோர்ஸ் காரா டீம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கோரை பீட் பண்ணிடுவாங்க. ஆனா இட்டாச்சி அந்த மிஷனை வெறும் சோலோவா முடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் இட்டாச்சி சூனின் எக்ஸாமோட ஃபைனல் ஃபேஸ்ல ஒரு ஆப்போனன் கூட ஃபைட் பண்றான். அவன் எப்படின்லாம் கேட்காதீங்க, ஆனா அவன் தூங்கிட்டே ஃபைட் பண்றான். கிட்டத்தட்ட டீமன் ஸ்லேயர்ல வர நம்ம ஜெனிச்சு மாதிரி. அப்படி இருக்கும்போது இட்டாச்சி மாதிரியான ஒரு ஷினோபிக்கு அவன் ரொம்ப டஃப் கொடுக்குறான். ஏன்னா அவன் தூங்கிட்டே இருக்கிறதால இவனால கெஞ்சுச்சுவும் யூஸ் பண்ண முடியல. ஆனா இப்படி ஒரு வஸ்ட் சுச்சுவேஷன்ல கூட இட்டாச்சி பேனிக்கோ இல்ல ஸ்டூப்பிடா எதுவும் ட்ரை பண்ணாம அந்த பையன் கண்ணு மூடிக்கிட்டே ஃபைட் பண்ணாலும் பேட்டில் எப்படி போகுதுன்றத பாக்குறதுக்கு நடுவுல ஒரு சர்டைன் டைம் லிமிட்ஸ்ல அப்பப்போ கண்ணை திறந்து பார்ப்பான். ஆனா அப்படி திறக்கிற டைம்லலாம் இட்டாச்சி ஒரு மோசமான கெஞ்சுட்சுவை கேஸ் பண்றான். அந்த கெஞ்சுட்சுல அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா சாகுற மாதிரியான ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ற கெஞ்சுட்சுவ அது. இதை இட்டாச்சி அந்த பையன் ஒரு ஒரு தடவையும் கண்ணை திறக்கும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் அந்த பையன் மென்டலி ஒரு சைக்கோ மாதிரி அஃபெக்ட் ஆகி அந்த மேட்சை ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு அலறிட்டு ஓடிடுவான். சின்ன வயசுல இட்டாச்சி எப்படி ஒரு ஜீனியஸா இருந்திருக்கான்றதுக்கு இதை விட ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வேணுமா என்ன. இட்டாச்சி அந்த பையனை போட்டு கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்கானா, ஆமா. ஆனா சூனியன் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் இல்லையா, சோ வேற வழி இல்ல. அந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இட்டாச்சி கூட ஃபைட் பண்ணவே வேணாம்னு சொல்லி மேட்சை ஃபோர்ஃபிட்டே பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இட்டாச்சியும் ஷிசுவியும் ஒரு 13-15 ஏஜ் இருக்கும்போதுன்னு வச்சுக்கலாம். முக்காய்கோ ஹினாட்டா அப்படின்ற ஒரு ஆம்பு பிளாக் ஆப்ஸ் கேப்டனை ஃபைட் பண்றாங்க. அவன் ஆம்பு கேப்டன் மட்டும் இல்லாம அவன் ஒரு பியாக்குகன் யூசர். சோ அவனை இவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா அவன் ஷிசுவியோட கெஞ்சுட்சுல மாட்டி அவனோட ஸ்டொமக்கை கேச்சிட்டு செத்துருவான். ஆனா பேட்டில் ஷிசுவியால முடிஞ்சிருந்தாலும் இட்டாச்சி அப்பா அவனை ஃபைட் பண்ணலனா ஷிசுவியாலையும் எதுவும் பண்ணிருக்க முடியாது. சோ இட்டாச்சி ஒரு ஆம்பு பிளாக் ஆப்ஸோட கேப்டனையே வெறும் 13-14 ஏஜ்ல டிஃபீட் பண்ணிருப்பான். கிட்டத்தட்ட அது ஹொக்காகேக்கு அடுத்த கிரேட்ல இருக்கிற ஒரு ஷினோபி ரேங்கிங். சோ இட்டாச்சி இவ்வளவு ஜீனியஸ் அண்ட் ஸ்கில்டு ஷினோபியா இருக்கிறதால ஹிருசனும் டான்சோவும் அவனோட ஏஜையே சேஞ்ச் பண்ணி வெறும் 12 இயர்ஸ் ஓல்டா இருக்கும் போதே ஆம்பு பிளாக் ஆப்ஸோட கேப்டன் ஆகிறான் இட்டாச்சி. அதுக்கப்புறம் தான் உச்சிஹா கிளானோட மசாகர் நடந்திருக்கும். இட்டாச்சி கிட்ட அப்பவே மாங்கியக்கு ஷேரிங் அவேக்கன் ஆகிருக்கும். ஏன்னா ஷிசுவி இறந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அவேக்கன் ஆகும் இல்லையா. ஆனா அந்த உச்சிஹா மசாகர் நடக்கிற டைம்ல இட்டாச்சி எங்கேயுமே அமத்தராசு யூஸ் பண்ணிருக்க மாட்டான், சூசானவும் எடுக்கல. இன்னொரு பக்கம் ஓபிட்டோ அவன் கூட ஃபைட் பண்ணியிருந்தாலும் இட்டாச்சி இதையெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்றதா விஷயம். பட் அவனோட ஃபாதர் ஃபுக்காகு அவன் கூட ஃபைட் பண்ணியிருந்தா அது ஒரு மாங்கியக்கியோ ஷேரிங்கன் பேட்டிலா இருந்திருக்கும். ஆனா அவர் அதை பண்ணல. சோ வெறும் 12 இயர் ஓல்டு இட்டாச்சிய மாங்கியக்கியோ ஷேரிங்கன் யூஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு அங்க ஒரு ஜோனின் கூட உச்சிஹா கிளான்ல பவர்ஃபுல்லா இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இட்டாச்சி அங்க யாரும் தூங்கும் போதெல்லாம் அட்டாக் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் கில் நடக்கும் போதே மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அங்க
பேட்டில் நடக்குதுன்னு. அப்போ அந்த உச்சிஹாஸ்லாம் அவங்க மாங்கேக்கியோ ஷேரிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் குயிக்காக எல்லாரையும் கில் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இட்டாச்சி அக்காட்சுக்கில் ஜாயின் பண்ணுறான். ஸோ வெறும் 16 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும்போது இட்டாச்சி ஒரோச்சி மரோ டிஃபிட் பண்ணுவான். அண்ட் ஹீ இஸ் அ லெஜண்டரி சன்ன்றதை மறந்துடாதீங்க. இப்போ ஹிருசன் செத்ததுக்கப்புறம், அதாவது தேர்ட் ஹொக்காகே ஹிருசன் சாருடோபி செத்ததுக்கப்புறம், இட்டாச்சி லீஃப் வில்லேஜுக்கு போவான். அங்கே டான்ஸோ ஆல்ரெடி இட்டாச்சியை கொல்றதுக்கு தேடிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும். அப்போதான் கக்காஷி குரனாய் ஆசுமா கூட இட்டாச்சி ஃபைட் பண்ணுவான். அண்ட் ஆப்வியஸ்லி அது ஒரு பேட்டிலே கிடையாது. இட்டாச்சி அங்கே அமத்ராசு சூசானோன்னு எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டான். கக்காஷி கிட்ட மட்டும் சுக்கியோமை யூஸ் பண்ணிருப்பான். ஏன்னா அங்கே இட்டாச்சியே வேணான்னு சொன்னாலும் கக்காஷி ஃபைட் பண்ணாம இருக்க போறதில்ல. ஸோ கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்றதுக்காக அவன் கக்காஷியை சுக்கியோமையில போட்டுருவான். அதே டைம்ல இட்டாச்சி மேல குரோனாய் கெஞ்சுட்சு யூஸ் பண்ணிருப்பா பாத்திருப்பீங்க. அது ஒன்றும் சாதாரண கெஞ்சுட்சு கிடையாது, அது ஒரு பவர்ஃபுல்லான கெஞ்சுட்சு. அதுக்கு பேரு த ரிவர்சல் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். ஆனா இப்ப இட்டாச்சி இந்த லெவல் கெஞ்சுட்சுலாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி அதை அப்படியே குரோனாய் மேலேயே ஃபிளிப் பண்ணி விட்டுருவான். ஸோ இட்டாச்சியால சம்ஹவ் ஆப்போனட்டோட கெஞ்சுட்சுவை அவங்க மேலேயே கேஸ் பண்ற எபிலிட்டியும் இருக்கு. அதே மாதிரி இட்டாச்சி யாகுரா கூட ஃபைட் பண்ணிருப்பான். யாகுரா ஒரு பெர்ஃபெக்ட் ஜின்சூரிக்கி. ஆனா இட்டாச்சி அவனை டிஃபீட் பண்ணிருப்பான். ஸோ சாக்ரா சிக்னஸ் இருக்க இட்டாச்சியே தேர்ட் மிசுக்காக யாகுராக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். யாகுரா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஷினோபி அண்ட் ஜின்சூரிக்கி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், யாகுரா ஒரு வாடர் மிரர் கிரியேட் பண்ணுவான். அந்த மிரர் எந்த ஒரு பிசிக்கல் அண்ட் நிஞ்சுட்சு அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். கிட்டத்தட்ட யாட்டா மிரர் மாதிரி. அது மட்டும் இல்லாம வாட்டர் மிரர்ல எனிமியோட ரிஃப்ளெக்ஷன் பட்டுச்சுன்னா அது அவங்களோட க்ளோன் ஒன்ன கிரியேட் பண்ணி விட்டுரும். அதை அவங்களே ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ யாகுரா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் மிசுக்காகனு கூட சொல்லலாம். இப்போ இட்டாச்சி அவன் அமத்தரசு யூஸ் பண்ணி தான் டிஃபீட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அப்போதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அமத்தரசுவே யூஸ் பண்ணுவான். ஸோ இட்டாச்சியே அப்போ அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிருப்பான். ஸோ பிளாக் ஃபிளேம்ஸை பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா இட்டாச்சி கூட கிடையாது அது. அண்ட் அப்கோர்ஸ் யாகுராக்கு இட்டாச்சி கிட்ட இப்படி ஒரு எபிலிட்டி இருக்குன்னே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவன் வாட்டர் மிரர் யூஸ் பண்ணிருப்பான். ஆனா இட்டாச்சிக்கே தெரியாது, என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி நருட்டோ யூனிவர்ஸ்லே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சாக்ரா கண்ட்ரோல் தெரிஞ்ச ஒரு ஷினோபி தான் இட்டாச்சி. அந்த அளவுக்கு சாக்ரா கண்ட்ரோல் தெரிஞ்சவங்களால ஒரு புரோக்கன் ஆர் வீக்கஸ்ட் பாடியா இருந்தா கூட அவங்களால எஃபிஷியன்ட்டா அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், 100 வயசு ஆகியும் ஓனோக்கி ஃபைட் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் இதுதான். அந்த அளவுக்கு சாக்ரா கண்ட்ரோல் பண்ற ஸ்கில் இருக்கிறதால தான் இட்டாச்சி ஒரு இல்னஸ்ல இருக்கும்போது கூட அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்க காரணம். அதே மாதிரி அவனோட சாக்ரா கண்ட்ரோல் ரொம்பவே ஃபைனா இருக்கிறதால சிங்கிள் ஹேண்ட்ல சைன் யூஸ் பண்ணி கூட ஜுட்சுவை கேஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரேரான ஷினோபிஸ் லைக் மினட்டோ சாஸ்கே மாதிரியான ஷினோபிஸ் தான் அதை பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இந்த அளவுக்கு சாக்ரா கண்ட்ரோல் இருக்கிறதால தான் அவனால ரொம்ப மோசமான இல்னஸ்ல இருக்கும்போது கூட ஒரு பவர்ஃபுல்லான சூசானோவை மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம். இப்போ சூசானோன்னு சொன்ன உடனே ரெண்டு ஓவர் பவர் எபிலிட்டியான பிளேட் ஆஃப் டோட்ஸுக்கா யாட்டா மிரரை பத்தி எப்படி பேசாம போக முடியும்? இந்த யாட்டா மிரர் பிசிக்கல் அண்ட் நிஞ்சுட்சு அட்டாக்கை பிளாக் பண்ணி டிஃப்ளெக்ட் பண்றது மட்டும் இல்லாம ஈவன் ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கை கூட பிளாக் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், கெஞ்சுட்சு, இனோட மைண்ட் டிரான்ஸ்பர் ஜுட்சு, மேபி ரீப்பர் டெட்சியில கூட பண்ணலாம். ஏன்னா அதுவும் ஸ்பிரிச்சுவல் தான் இல்லையா. ஆனா ரீப்பர் டெட்சியில பிளாக் பண்ணணும்னா யாட்டா மிரர் 360 டிகிரி கவர் பண்ணணும். ஆனா அது 180 டிகிரி தான் கவர் பண்ணும். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அந்த அதர் ஹேண்ட் டோட்ஸுக்கு அப்டேட், எதை டச் பண்ணாலும் அது அப்படியே லேண்ட் ஆஃப் ட்ரங்கன் ட்ரீம்ஸ்ல சீல் பண்ணிடும். அதுக்கு எந்த ஒரு சாக்ராவும் தேவையில்லை. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இட்டாச்சி எல்லாமே சாக்ரா சிக்னஸ் இருந்த இட்டாச்சி தான். சின்ன வயசுல இருந்த இட்டாச்சியே தவிர அதுக்கே இட்டாச்சி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஷினோபின்னா, அப்போ அவன் எந்த ஒரு இல்னஸும் இல்லாமல் இருந்திருந்தா வார் ஆர்க்ல இருந்த இஎம்எஸ் சாஸ்கேவை விட ட்வைஸ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா ஆர் அட்லீஸ்ட் ஹாஃப் அமௌண்ட் ஆஃப் சாக்ராவது அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த இட்டாச்சி ரினேகன் மடராவை ஃபைட் பண்ணா கூட வின் பண்ணிடுவான்னு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரினேகன் மடராலாம் இட்டாச்சிக்கு டூ மச். ரினேகன் மடராலாம் இட்டாச்சியை பார்பிக்யூ பண்ணி நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டுருவான். ஸோ அந்த லெவலுக்குலாம் இட்டாச்சியை ஸ்கேல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட எல்லா பவர்ஸுமே இருக்கு இல்லையா. நாம சொன்ன மாதிரி வார் ஆர்க்ல இருந்த சாஸ்கேவை விட 2 மடங்கு அதிக சாக்ரா அண்ட் ஹெல்த்தி பாடி இருந்தா அதுதான் பிரைம் இட்டாச்சின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இட்டாச்சி அவனோட ஃபாதர் ஃபுகாகுவோட மாங்கேக்யூ ஷேரிங் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தா இந்த சாக்ரா சிக்னஸ் எல்லாம் அவனை பெருசா அஃபெக்ட் பண்ணாமலாவது இருந்திருக்கும். ஏன்னா ஆலையே கொண்டுட்டான், ஷேரிங் எடுத்து யூஸ் பண்றதுல என்ன இருக்கு? இப்போ அஷிரமா சேஜ் மோட் மடராவை இட்டாச்சி ஃபைட் பண்ண முடியுமானா, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆப்வியஸ்லி அஷிரமாவோட உட் ஸ்டைல், ரீஜென்ரேஷன், சேஜ் பவர் இது எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. அது ரொம்ப ஓவர். ஸோ ஒரு ஃபேரான மேட்சா இருக்கணும்னா அலைவ் மடாரா வெர்சஸ் இட்டாச்சின்னு வச்சுக்கிட்டா அது சரியா இருக்கும். ஸோ மடாரா உயிரோட இருந்த பிரைம் வெர்ஷன் வெர்சஸ் ஹெல்தி பிரைம் இட்டாச்சின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டைஜுட்சு பேட்டில் இட்டாச்சி மடாராவை டிஃபீட் பண்ண முடியுமான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரியும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிஞ்சுட்சுவை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நேச்சுரலாகவே ஃப்ளாலெஸாக ஹேண்டில் பண்ணலாம் மினட்டோ இட்டாச்சி மாதிரி. ஆனால் டைஜுட்சு அப்படி கிடையாது, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் ஃபைனஸ்ட் ஷேப்புக்கு மாறும். ஆனால் மடாரா வளர்ந்து ஃபைட் பண்ணலை, அவன் வளர்ந்ததே ஃபைட் பண்ணி தான். ஸோ அவனை டைஜுட்சு ஃபைட்லாம் பண்ணணும்னா கை ஹஷிராமா மாதிரியான ஒரு ஷினோபி தான் பண்ணணும். ஏன்னா என்னதான் இட்டாச்சிக்கு ஃபாஸ்டான ரியாக்ஷன் ஸ்பீட்லாம் இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு சடனாக ரியாக்ட் பண்ணுறதுன்றது வேற, கண்டினியூஸாக டைஜுட்சு பேட்டில் பண்ணுறதுன்றது வேற. ஓகே, நிஞ்சுட்சு
இதுல ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பீஸ்ட் தான். அண்ட் சாக்ரா சிக்னஸ்ல இருந்தா இட்டாச்சியோட சாக்ரா கண்ட்ரோலே பயங்கரம் இல்லையா. அது மட்டும் இல்லாம சிங்கிள் ஹேண்ட்ல கூட அவனால ஹேண்ட் சைன்ஸ் யூஸ் பண்ணி ஜுட்ஸு கேஸ் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் மேல இட்டாச்சி ஈடோ டென்சைல இருக்கும் போது நாகட்டோ சிபாக்கோ டென்சை யூஸ் பண்ணுவான் இல்லையா, அது வேற அதை என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியாது. இட்டாச்சி தான் அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்றதுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவான். அதுவும் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்லயே அந்த இன்ஸ்டன்ட்லயே பண்ணுவான். அது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஓகே, இப்ப நடுவில் குயிக்கா ஒரு க்வெஸ்சனை பார்த்துடலாம். மடாராவோட மாங்கேக்கு ஷேரிங் எபிலிட்டி 5 செகண்ட்ஸ்க்கு டைம் ரிவர்ஸ் பண்றது இல்ல டைம் ஃபார்வர்ட் பண்றது எப்படி வேணா வச்சுக்கோங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அபிஷியலா கேனன் அனௌன்ஸே பண்ணல. அது நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா ஸ்டாம் கேம்ல வர ஒரு கட் சீன். அந்த கேம்ல டெவலப்பர்ஸ் நருட்டோ அனிமேட் பண்ண ஸ்டுடியோ கூட க்ளோஸா வர்க் பண்ணதால அது கேனன் சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. ஆனா அப்படிலாம் அவங்க அனௌன்ஸே பண்ணல. அதே மாதிரிதான் இந்திரா அண்ட் அசுரா ஃபைட் நடக்கும்போது அதுல ரசிங்கன் சிடோரி அஷிராமாவோட 1000 arms பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு சில பேர் அவங்க தான் அந்த பவர்ஸை கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வெறும் ஃபில்லர் எபிசோடு தான். கேனன் சொன்னாதான் அது அபிஷியல் மெட்டீரியல் ஆகும். ஃபில்லர் எபிசோட்ல யார் என்ன பவர் வேணா யூஸ் பண்ணலாம், அது ஒரிஜினல் ஆர் கேனன் மெட்டீரியல் கிடையாது. இதை முதல்ல சில பேர் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இட்டாச்சியோட சுக்கியோமிலாம் மடாரா மாதிரியான ஒரு ஃபைனஸ்ட் ஷினோபி மாட்ட வாய்ப்பு இல்லை. ஆனா அமத்தராசு யூஸ் பண்ணா மடாரா எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? அமத்தராசுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ரைக்காகே இல்ல கை மாதிரியான லைட் ஸ்பீட்ல இல்ல லைட்டை விட ஃபாஸ்டா மூவ் ஆகுற கேரக்டரா இருக்கணும். இல்ல மினட்டோ மாதிரி ரியாக்ஷன் ஸ்பீட் பிளஸ் ஃபிளையிங் தண்டர் கார்டு மாதிரி ரிடிகுலஸான விஷயத்தை யூஸ் பண்ணாதான் உண்டு. ஸோ சூசானோ இல்லாத பேட்டில் இட்டாச்சியோட அமத்தராசுல இருந்து மடாரா எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா இஎம்எஸ் மடாரா கிட்ட லைட் ஸ்பீடோ இல்ல ஸ்பேஸ் டைம் ஜுட்ஸுவோ இல்ல. ஸோ சூசானோ தான் எடுத்தாகணும். இப்ப செகண்ட் லெவல் சூசானோ அதாவது பெர்ஃபெக்ட் சூசானோவுக்கு முன்னாடி ஆல்ரெடி இட்டாச்சியோட சூசானோ கிட்ட யாட்டா அண்ட் தோட்ஸுக்கா இருக்கு. ஸோ மடாரா நினைச்சாலும் க்ளோஸ் காம்பேட் பண்ண முடியாது. மடாரா சூசானோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இட்டாச்சியை விட ரொம்ப அதிகமான சாக்ரா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இங்கே கன்சிடரேஷனே இல்லை. ஸோ இட்டாச்சி டோட்ஸுக்கா பிளேட் எடுத்து அடிச்சா அது ஒன் ஷாட் கில்லு, அதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. ஸோ மடாரா அவுட். அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சி மடாரா சூசானோ மேலே அமத்தராசும் யூஸ் பண்ண முடியும். சாக்ரா சிக்னஸ் இருந்த இட்டாச்சியே ஒரு நாளைக்கு 3 தடவை அமத்தராசு யூஸ் பண்ண முடிஞ்சா இட்டர்னல் மாங்கேக்யூ ஷேரிங்கனோட இருக்க ஹெல்தி பிரைம் இட்டாச்சியால் மினிமம் 6 to 7 times ஆகுது யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெண்டு பேருமே இஎம்எஸ்ல பெர்ஃபெக்ட் சூசானோ பேட்டில் பண்ணா அதுலயும் ஆப்வியஸ்லி இட்டாச்சி அமத்தராசு யூஸ் பண்ணலாம். ஆனா இட்டாச்சியும் சூசானோல இருக்கிறதால அவனாலையும் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ மடாரா நம்ம சாஸ்கே வர்சஸ் இட்டாச்சி பேட்டில் பார்த்த மாதிரி ஒரு ரேண்டமான பேட்டர்ன்ல இட்டாச்சியை சுத்தி ஒரு சர்க்கிள் ஷேப்ல பறந்தா, மறுபடியும் சொல்றேன் ரேண்டமான பேட்டர்ன்ல, அவனால ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி அமத்தராசு கேஸ் பண்ண முடியாது சூசானோல இருக்கும்போது. அதே மாதிரி மடாராவாலையும் க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ண முடியாது, ஏன்னா அவன் டோர்ச் காப்லேட்ல மாட்டிப்பான். இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல மடாராவுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா இட்டாச்சியை விட அவனோட சாக்ரா ரிசர்வ் ரொம்பவே அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் சாக்ரா ரேன் அவுட் ஆகுறது இட்டாச்சியாக தான் இருப்பான். ஸோ இப்போ இட்டாச்சிக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா அவனும் பறந்து மடாராவை ஃபாலோ பண்ணி டோட்ஸுக்கா பிளேட்லையோ இல்லை அமத்தராசுலையோ மடாராவை நாக் அவுட் பண்ணாதான் உண்டு. ஸோ இந்த பேட்டில் கடைசியில் சாக்ரா ட்ரெயின் ஆகி இட்டாச்சி லூஸ் பண்ணுறானா இல்லை அதுக்கு முன்னாடியே இட்டாச்சி மடாராவை சீல் பண்ணுறானான்ற இடத்துக்கு தான் வருது. இதில் எது ஃபர்ஸ்ட் நடக்குதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இட்டாச்சி அவனோட ரிடிகுலஸான இன்டெலிஜென்ஸ் மூலயமா சாக்ரா ட்ரெயின் ஆகிறதுக்குள்ள மடாராவை சீல் பண்ணி டிஃபீட்டும் பண்ணலாம். இல்லை ரெண்டு பேருமே பறந்துகிட்டே இருந்து மடாரா கடைசி வரைக்கும் இட்டாச்சி கையிலே மாட்டாம இட்டாச்சி சாக்ரா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் மடாராவும் அவனை டிஃபீட் பண்ணலாம். இதுல எது நடக்கும்ன்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. அப்பாடா, ஃபைனலாக ஒரு லெஜெண்டரி பேட்டில் முடிச்ச ஒரு ஃபீல். ஆல் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா தான் யூடியூப் அதை ஒரு நல்ல வீடியோவாக கன்சிடர் பண்ணும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அனிமேனியாக்கில் இருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஒரு ஆசமான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம்.